வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகப்பெரிய சேலஞ்ச் வருது, பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட்லெஸ் பண்ணுறது அப்படின்ற ஃபுட் சாட் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோ குழப்பலாம். ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் நிறைய சந்தோஷமும் ஹாப்பியான மூமெண்ட்ஸும் கலந்தது தான் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை வெயிட்லெஸ் பண்ணுற பீப்புளெலாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வெயிட்லெஸ் பண்ணிங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட்டோடு இருக்கும், உங்களுடைய வெயிட்லெஸ்க்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்காது. வெயிட்லெஸ் சேலஞ்ச் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, 3 டேஸும் பொங்கல் தாங்க, போகி, சூரிய பொங்கல், மாட்டுப்பொங்கல். ஸோ எல்லாமே பொங்கல் வச்சு பயங்கரமான செலப்ரேஷன்னா வீடே குதூகலமாக இருக்கும். ஸோ நீங்களும் வெயிட்லெஸில் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் உங்கள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணுன்னா இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மார்னிங் எப்பயுமே நம்மளுடைய அஃப்ரெஷோட ஸ்டார்ட் பண்ணுங்க. போகி பண்டிகை, போகி பண்டிகை குடும்பமாக அஃப்ரெஷ் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபெஸ்டிவலில் செலப்ரேஷன் பண்ணோம் இல்லையா, கண்டிப்பாக நம்மளுடைய அஃப்ரெஷோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வைக்கிற பொங்கல் எப்படி இருக்கணும்னா, சிறுதானிய வகை பொங்கலாக இருக்கணும். ஸோ சிறுதானிய வகை பொங்கலால் உங்களுக்கு நல்ல கேலரி இன்டேக் ஆகும். ஸோ ரொம்ப கம்மியான கலரி தான் இன்டேக் பண்ணுவீங்க. சிறுதான வகையில் பொங்கல் வச்சு அதில் நிறைய காய்கறிகளோடு நீங்கள் அந்த பொங்கலை காலையில் மார்னிங்கே நீங்கள் கண்டிப்பாக இன்டேக் பண்ணலாம். ஸோ லோ கேலரி தான், அந்த மாதிரி இன்டேக் பண்ணுங்கள், ஹெவியாக இன்டேக் பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் 500 கேலரியோடு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே, காலையிலே பொங்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டா, ஸோ இதுவே 500 கேலரி. அப்போது மதியம் என்ன பண்ணணும், கம்பல்சரி ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மூமெண்ட்டில் நிறைய ஸ்வீட்லாம் சாப்பிட தோணும், அதுவும் விதவிதமாக ஸ்வீட் எல்லாம் இருக்கும். ஸோ தயவுசெய்து ஸ்வீட் பக்கமே போகாதீங்க. ஸ்வீட்டுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய பாப்கார்ன் சுட சுட ரெடி பண்ணி சூடாக எல்லோரும் கும்பலாக உட்காந்து அழகாக இன்டேக் பண்ணலாம். ஸோ இதனால் கேலரியும் கம்மி, உங்களுடைய இன்சுலஸ்க்கு கான்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நல்ல சப்போர்ட் பண்ணும் பாப்கார்ன். ஓ 3 o'clock ஆயிடுச்சு, ரொம்ப ஹெவியாக பசிக்குது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய அஃப்ரெஷை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து விதவிதமாக பழங்கள் இருக்கும், ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அழகாக ஒரு குட்டி பவுலில் ஒரு 200 கிராம் ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணுங்கள். ஸோ இதை ரெடி பண்ணவே 4 o'clock ஆகிடும். ஸோ 4 o'clock அழகாக ஒரு மினிமம் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோட அந்த சாலடை இன்டேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 o'clock உங்களுடைய வாக்கிங் டைம். ஸோ அந்த டைமில் உங்களுடைய குழந்தைங்களோட ஹாப்பியான மூமெண்ட்டை செலப்ரேஷன் பண்ண வாக்கிங், ஜாக்கிங், ஸ்விம்மிங் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் காலையில் சாப்பிட்ட கேலரியை பர்ன் பண்ணுற டைமே இந்த 5 to 7 hour தான். ஸோ இந்த 5 to 7 o'clockல உங்களுடைய ஒர்க் அவுட், ரன்னிங், ரேஸ் எல்லாமே உங்கள் குழந்தைங்களோட ஹாப்பியை செலப்ரேஷன் பண்ணுங்கள். வாக்கிங் போகிற டைமில் கண்டிப்பாக சுட சுட போண்டா பஜ்ஜோ டீ காஃபி பக்கமும் கண்டிப்பாக போயிடாதீங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சாலட் ரெடி பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க. எது மாதிரி, நிறைய வெஜிடபிள்ஸ், அதுவும் க்ரீன் கலர் வெஜிடபிளை கட் பண்ணி அப்படியே குக்கரில் பாயில் பண்ணி பெப்பரும் சால்ட்டு கொத்தமல்லி இதெல்லாம் தூவி அழகாக ஒரு பவுலில் உட்காந்துட்டு சுட சுட அப்படி சாப்பிடும்போது ஹெவியாக இருக்குங்க. ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நைட்டு உங்களுடைய டின்னர் கம்பல்சரி நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக்கோட கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுவும் 8 o'clock. ஸோ அதுக்கப்புறம் அழகாக உங்களுடைய வாசல்லாம் தெளித்து அழகாக வண்ண வண்ண கோலங்கள் இட்டு உங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனை பக்காவாக பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவி நியூட்ரிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.